वेलकम टू ऑल इं पाकपर सर्वर माइग्रेशन एना सर्वर माइग्रेशन लिनक्स सर्वर माइग्रेशन पड़पोना और सर्वीस प्रोवाइडर इन सर्वीस प्रोवाइडर सर्वर साइट्स डेटाबेस माइग्रेट पड़पर इत वो मैनुअल माइग्रेशन नॉट ऑटोमेटिक माइग्रेट पड़ला सो इतना पातीपो इत वो रियल टाइम एनवायरनमेंट सेपर रियल टाइम इव सर्वर्स साइट्स अनदर वेंडर साइट सर्वर पर्चे पड़े अंत सर्वरकान स्टैटिक एपी असाइन पड़े सिक्योरिटी सेट पड़ी अब सर्वर लॉगिन पड़ी लॉगिन सर्वर वर्षन अंत वर्षन पात என்னென்ன அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான அந்த சைட்டுக்கு தேவையான அப்ளிகேஷன்லாம் லோட் பண்ணி அந்த லோட் பண்ணது ஃபைல்ஸை வந்து எப்படி வந்து நம்ம வந்து நம்ம ஒர்க் பிளேஸ்க்கு டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு தென் அதை எப்படி செட் பண்ணுறது அதை பற்றிலாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா முத சர்வரை பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சர்வரை பர்ச்சேஸ் பண்ணுறது எந்த வெண்டார்ட்ட ஏடபிள்யூஎஸில் இருக்கிற ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற லைஃப் ஸ்டைல்ன்ற ஒரு சர்வீசஸ் அது வந்து அவங்க ஏடபிள்யூஎஸ் என்ன சொல்கிறாங்க விபிஎஸ் சர்வர் இந்த சர்வருடைய இது என்னென்னா தி சப்போர்ட்டட் ஃபார் டெவலப்மெண்ட் டெவலப்பர் பீப்புள் டெவலப்பர் ஸோ டெவலப்பர் வந்து ஓஎஸோடைய பேக்கவுண்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பேக்கன் சர்வர் ஹார்ட் டிஸ்க் ரேமு எப்படி இருக்குது அதை பற்றிலாம் கருவப்படத்தில் அதையெல்லாம் ஏடபிள்யூஎஸ் ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வாங்க உங்கள் கோடிங்கை எடுத்து வந்து கன்சர்ன் பாத்தில் வச்சு அந்த பாத்துக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் பண்ணி நீங்கள் உங்கள் சைட்டை வந்து அப்லோட் பண்ணி கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம சர்வரை வாங்க போகிறோம். ஸோ இந்த சர்வர் வாங்கிறதுக்கு நம்ம போகலாமா? நமக்கு அப்போ இப்போது நமக்கு தேவையான ஒரு டூல் என்ன நம்ம டெஸ்க்டாப்பில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வேணும். ஸோ நான் வந்து ஃபயர் ஃபாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபயர் ஃபாக்ஸில் எந்த வெண்டாருக்கிட்ட வந்து வாங்க போகிறோம்? அமேசான்ற வெண்டார்ட்டில் வாங்க போகிறோம். என்னது ஏடபிள்யூஎஸ் ஏடபிள்யூஎஸ் கன்சோல். ஸோ ஏடபிள்யூஎஸ் நம்ம டைப் பண்ண போகிறோம். aws.amazon.com ஸோ டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ஸுடைய மெயின் கன்சோலுடைய பேஜ் வரும். ஸோ இது காம் பேஜில் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சைன் இன் கன்சோல் த கன்சோல்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ லோட் ஆகுது. இதுதான் வந்து லாகின் பேஜ். இந்த லாகின் பேஜில் ஆல்ரெடி கிளையண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிற ஃப்ரீ ட்ரையல் லாகினை உடைய ரூட் யூஸரில் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கதால் இவங்களுக்கு இந்த யூசர் நேம் உங்களுக்கு தெரியுது. ரூட் யூசர் இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் பாஸ்வேர்டு வந்து ட்ரைனிங் பர்பஸ்க்காக இப்போதைக்கு டெம்பரரியாக சேவ் பண்ணிட்டேன். ஸோ நான் நம்ம சைட்டில் முடித்த பிறகு கிளியர் பண்ணிவிடுவேன். ஸோ பாஸ்வேர்ட் சேவ் பண்ணியாச்சு. இது கிளைண்ட் ஷேர் பண்ணது. ஸோ நான் சைன்அப் பண்ணுறேன். சைன்அப் பண்ணிட்டா ஏடபிள்யூஎஸ்ஸுடைய சர்வீசஸ் இருக்குல்ல அதோடைய மெயின் கன்சோல் மேனேஜ்மெண்ட் கன்சோல் உங்களுக்கு ஃப்ரேமில் வரும். இந்த மெயின் கன்சோலில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்குது அது எந்த கேட்டகரியிலலாம் வரும் அதோடைய இது என்ன அதில் ஃபியூச்சர்ஸ் என்ன எல்லான்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மில் தெரியும். அது இல்லாமல் மேலே பார்த்திங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ஸோட லோகோ ஹோம் பேஜுக்கு போவோம். இங்கே இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எல்லா சர்வீசஸ் அவங்க இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற சர்வீஸை குரூப் வைஸாகவும் ஏ டு இசட்டாகவும் பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம குரூப் வைஸாக பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கின்றதுலாம் நான் குரூப் வைஸ் வச்சுக்கேன். அதுக்கப்புறம் இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற சர்வீசஸ் அப்பப்போ போகிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் பிங்க் பண்ணிக்கலாம். பின் பண்ணிக்கலாம் என்னென்னா இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது இந்த பின்னை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ஏதாவது ஒரு இது வேணும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லைஃப் ஸ்டைல் இப்போ நான் வந்து ஏடபிள்யூஎஸ் லைஃப் ஸ்டைல் வேணுன்றதால அதை செலக்ட் பண்ணி
டைப் ஸ்டைலை எடுத்து வந்து இங்கே வச்சுட்டேன். ஸோ நான் அடிக்கடி யூஸ் பண்ணுன்ற ஒரு பர்பஸ்க்காக இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது திருப்பி இந்த பின்னை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மெனு பார் போயிடும். ஓகே, இப்போ இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இது தேவையில்லை. இப்போ நான் முடிவு பண்ண வேண்டியது நான் எந்த கண்ட்ரிஸ் இவங்க ஏடபிள்யூஎஸில் இருக்கிற அவைலபிள் ஜியோ எந்த கண்ட்ரிஸில் நான் இது வந்து சைட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறேன். நான் வந்து எனக்கு கிளைண்ட் வந்து இந்தியா, இந்தியாவில் அவங்க வந்து டேட்டா சென்டர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேட்டா சென்டரில் நியரஸ்ட் மும்பை இருக்குது. ஆனால் சில ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த புது ப்ராடக்டில் கொஞ்சம் லேட் ஆகும் பொழுது லான்ச் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணது சிங்கப்பூர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சூஸ் பண்ண வேண்டியது ஏஷியா பெசிஃபிக் சிங்கப்பூர் ஜோனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, அந்த டேட்டா சென்டர் எந்த கண்ட்ரீஸில் இருக்குன்றத ரீஜனை செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ரீஜனில் இந்த ஜோன் இந்த டேட்டா சென்டர் இந்த ஜோனில் இருக்கிற டேட்டா சென்டரில் என்னுடைய இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த ரீஜன் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது எந்த சர்வீஸ் எனக்கு வேண்டிய சர்வீஸ் லைட் செல், அதை கிளிக் பண்ணுறேன். இது வந்து செப்பரேட்டாக தனி அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இன்ட்ரடக்ஷன் பேஜ் அந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுதான் மெயின் கன்சோல். இந்த ஓகே, இந்த மெயின் கன்சோலில் இந்த மெயின் கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டைப்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னது இன்ஸ்டன்ட் டேட்டாபேஸ், இன்ஸ்டன்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், நெட்ஒர்க் நீங்களே அசைன் பண்ணிக்கலாம், ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்ணுறது, டிஎன்எஸ் நீங்கள் செட் பண்ண அப்ளிகேஷனுடைய என்ன டொமைன் நேமுக்கு ரெக்கார்ட் பாயிண்ட் பண்ணணும், என்ன எம்எக்ஸ் ரெக்கார்ட் பாயிண்ட் பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறது டிஎன்எஸ். அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் எதாவது லோட் பேலன்ஸ் அசைன் பண்ணணும், லோட் பேலன்ஸ் இது வந்து நெட்ஒர்க் கேட்டகரியில் இருக்குது. ஸ்டோரேஜ் உங்களுக்கு அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்குற ஸ்டோரேஜ் இல்லாமல் அடிஷ்னலாக எதாவது வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஸ்டோரேஜ் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற பில்லு வரும். ஸோ நீங்கள் வச்சுருக்கிற இன்ஸ்டன்ஸை பேக்கப் எடுக்கணும்னா ஸ்னாப்ஷாட்ன்ற ஒரு ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் இது பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்னாப்ஷாட் மூலிமா நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டன்ஸை இது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் இந்த என்னது யூ ஹாவ் எ இன்ஸ்டன்ஸ் ரைட் நவ், க்ரியேட் இன்ஸ்டன்ஸ். க்ரியேட் இன்ஸ்டன்ஸ் சொல்லவுடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் பார்த்தீங்களா என்ன இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து எந்த லொக்கேஷனில் இது பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஸோ நம்ம சேஞ்ச் ரீஜன் ஆஃப் த அவைலபிள் ஜோன் செலக்ட் பண்ணுறோம். என்னது ரீஜன், நமக்கு என்ன ரீஜன் வேணும், சிங்கப்பூர் ரீஜன். சிங்கப்பூர் ரீஜனில் எத்தனை டேட்டா சென்டர் வச்சுருக்குறாங்க, எத்தனை எந்தெந்த இடத்துல வச்சுருக்குறாங்க அதை பற்றி சொல்கிறது தான் ஜோன்ஸ். அந்த ஜோன்ஸில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ அந்த ஜோன்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏபிசின்னு செலக்ட் பண்ணுறாங்க. நான் இப்போதைக்கு ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன், ஏ ஜோனில் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஏ அதுக்கடுத்தது என்னது, நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் என்ன ஓஎஸ் தேவைப்படுது, விண்டோஸ் பிளாட்ஃபார்மா இல்லை லினக்ஸ் யூனிக்ஸ் பிளாட்ஃபார்மா. ஸோ எனது வந்து லினக்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ நான் லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக அப்ளிகேஷன் எல்லாம் இன்ஸ்டால் ஆகி ப்ரீ கான்ஃபிகரோடு இருக்கிற ப்ராடக்ட். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் வேணும்னா இதை கிளிக் பண்ணால் வேர்ட் ப்ரெஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் கான்ஃபிக் ஆகி ரெடியாக இருக்கும், நீங்கள் கான்ஃபிக் பண்ண வேண்டியது தான். ஸோ வேர்ட் ப்ரெஸ் மல்டி சைட் க்ரியேட் பண்ணால் மல்டி சைட். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லேம்ப்பு அப்பாச்சி இது வேணும்னா அப்பாச்சி, நோட் ஜேஎஸ் வேணும்னா நோட் ஜூம், ஜூம்லா மெஜென்டோ ட்ரூபால் ஜிட்டப் மேக்ஸிமம் இது எல்லாம். இப்போ நீங்கள் ப்ளஸ் ஹோஸ்டிங் இது பண்ணுறீங்கன்னா உபுண்டோ பேஸ் பண்ணி ப்ளஸ் ஹோஸ்டிங் ரெடி பண்ணிக்கலாம், நீங்கள் மல்டிபிள் சைட் சேல்ஸ் பண்ணலாம், ரெண்டாக இருக்குது நீங்கள் ப்ளஸ் ஹோஸ்டிங் கொடுக்கலாம். ஸோ என்ஜிஎன்எக்ஸ் வித் கான்ஃபிகரேஷனோட இருக்குது. ஏன்னா எனக்கு இப்போ இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இது மேக்ஸிமம் எல்லா ஓஎஸ் மேக்ஸிமம் வந்து உபுண்டோவில் ரன் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ எனக்கு தேவை சென்ட் ஓஎஸ். ஸோ நான் ஓஎஸ் ஒன்லின்னு செலக்ட் பண்ணுறேன். ஓஎஸ் ஒன்றுங்களா இத்தனை ஏஎம்எஸ் அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னது அமேசானுடைய அமேசானுடைய லினக்ஸும் இருக்குது,
ஒபுண்டு இருக்கு, என்னைக்கு தேவை சென்டோஸ். ஸோ நான் சென்டோஸ் செலக்ட் பண்ணுறேன். சென்டோஸை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தேன்னா அப்படியே செலக்ட் பண்ணுன்னா அதோடைய டீட்டெயில் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுற டைம்லேயே ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணுன்னா நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணலாம். இந்த கீபேர் வந்து நீங்கள் புதுசாக கீபேர் ரெடி பண்ணணுன்னா கீபேர் ரெடி பண்ணலாம். இது அப்புறம்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஸோ நம்ம பிளான் இப்போ வந்து இதில் இதில் ஒரு இது பட் என்ன பியூட்டின்னா நீங்கள் எப்போவுமே வந்து AWS-ல சிம்பிளாக வாங்கி கான்ஃபிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று ஒன்றா மைக்ரேஷன் பண்ணிகிட்டே போகலாம். சின்னதாக ஒரு கம்பெனி சின்னதாக ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த இல்லை உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷனோட தான் வேணும்னா நீங்கள் அதை இப்போயே நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும். நீங்கள் கான்ஃபிகரேஷன் டைமு அது இது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத லாஸ் ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு சைட்டை வாங்கி கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணிவிட்டு அந்த ஒரு 8 hours 5 hours உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதெல்லாம் கான்ஃபிகரேஷன் பண்ணுற வரைக்கும் அந்த சர்வரில் எல்லாத்தையும் கான்ஃபிக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக அப்கிரேட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஃப்ரீ டயர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு நேம் கேட்குறாங்க, இன்ஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை நேம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சென்டோஸ் ஒன்றுனே இருக்குது, நான் வந்து இது கம்ப்யூட்டருக்கு நேம் அப்போ இப்போதைக்கு இது டிஃபால்ட்டே வச்சுக்கிறேன். ஸோ கிரியேட் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ஸோ இன்சன்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹண்ட் சைடில் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டோஸ் என்ன ரேமு எவ்வளோ சிபியு எவ்வளோ ஹார்ட் டிஸ்க்கு அது இது இந்த ஐபி அவங்களுக்கு ஒரு பப்ளிக் ஐபி என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பப்ளிக் ஐபி அவங்க வந்து அவங்களுடைய சர்வருடைய DHCP-லேருந்து ரிலீஸ் ஆகுது. இது டைனமிக் ஐபி, இந்த ஐபி வந்து பர்மனண்ட் கிடையாது. நீங்கள் நெக்ஸ்ட் ரீபூட் பண்ணிங்கன்னா இந்த ஐபி மாறிடும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த EC2 இதுலேயும் ஒரு சின்ன பியூட்டி என்னென்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிக் ஐபி ஒரு ஸ்ட்ராட்டிக் ஐபி இந்த இன்ஸ்டன்ஸ் ஃப்ரீ ரெகுலர் காஸ்ட்லேயே வந்துடும். ஆனால் மினிமம் 5 ஸ்ட்ராட்டிக் ஐபி நீங்கள் இதுக்கெல்லாம் அசைன் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டிக் ஐபி இதில் அசைன் பண்ணிங்கன்னா தைரியமாக அசைன் பண்ணலாம். ஸ்ட்ராட்டிக் ஐபிக்கு பணம் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா டிஃபால்ட்டாக அவங்க மந்த்லி $3 இது பண்ணுறாங்க. அதுலேயே இன்க்ளூசிவ் ஆஃப் சிங்கிள் ஒன் ஸ்ட்ராட்டிக் ஐபி இஸ் ஃப்ரீ. ஓகே, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா இந்த இது இது வந்து வெப் பேஸ்ட் வந்து SSH கன்சோல். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப் பேஸ்ட் SSH கன்சோல் இது கொஞ்சம் நான் ரெடியாக பாருங்கள் உங்கள் சர்வருடைய வெப் பேஸ்ட் SSL இது கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள் ஸ்லாஷ் போட்டுட்டு செக் பாருங்கள் உங்களுடைய எல்லா ரூட் டைரக்டரிலாம் தெரிஞ்சிருச்சா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட் /etc red.dot ரிலீஸ் பாருங்கள் சென்டோஸ் லினக்ஸ் சர்வர் 7.5 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இது வந்து இது ஒரு முறையான SSH கனெக்டிவிட்டி. ஸோ இப்போ விபிசியுடைய கன்சோல் அவங்களோட கன்சோல் இதை வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணணும் இல்லையா. சரி இப்போ இதை க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் பண்ணிட்டீங்க, அடுத்தது என்ன SSH கனெக்ட் பண்ணுறது வந்து அடுத்தது இங்கே 3 dots இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள். கனெக்ட் கனெக்ட்ன்றது SSH கனெக்ட் பண்ணுறது. மெயின் ஏஜென்ட் செலக்ட் பண்ணுங்கள். இந்த சர்வரை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்கன்னு அதுக்கு தேவையான டீட்டெயிலெலாம் உங்களுக்கு அடுத்த பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ரீபூட் இருக்குது. ரீபூட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ஐபி இது அந்த பப்ளிக் ஐபி மாறிடும். நீங்கள் வந்து வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டாட்டிக் ஐபி அசைன் பண்ணணும். அதை எப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் கனெக்டில் SSH வழியாக கனெக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. இந்த பப்ளிக் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான யூசர் நேம் வந்து சென்டோஸ், அதுக்கான கீப்பர் இந்த அக்கௌண்ட் பேஜ் கிளிக் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஃபால்ட் கீப்பர் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் புதுசாக எத்தனை யூசர் இருக்காங்களோ அத்தனை யூசர்க்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை இந்த நியூ கிரியேட் நியூ சொல்லி அவங்க பேரை கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியரிங் பண்ணுறதாலும் பியரிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பப்ளிக் காண்டாக்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் SMS இதெல்லாம் செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இது பார்த்துட்டிங்களா, அடுத்தது ஹோமுக்கு போகிறோம், திருப்பி கிளிக் பண்ணுறோம், மேனேஜ் பண்ணுறோம். அதுக்கடுத்தது நீங்கள் சொன்னீங்களா இங்கே சொல்லிக்கிறாங்களா 20 GB ஸ்டோரேஜ்
இருக்கான்னு பாருங்கள். டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் எஸ்டிஏன்ற டிவைஸ் டாட் பார்த்துன்னு இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது டிஸ்க் வேணும் உங்களுக்கு 20 GB பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மேட்ரிக்ஸ், உங்களுக்கு ஹார்டுவேருடைய மேட்ரிக்ஸை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க, இவங்களே டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் ஹார்டுவேருடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது நெட்ஒர்க், இந்த இடம் தான் பாருங்கள், பப்ளிக் ஐபி ப்ரைவேட் ஐபி. ஸோ AWS பீப்புள் நார்மலாக ப்ரைவேட் ஐபி வழியாக அவங்க இந்த சர்வரை ஹேண்டில் பண்ணிப்பாங்க. பப்ளிக் ஐபின்றது என்னது, நம்ம வந்து இந்த சர்வருக்குள்ளார வர்றதுக்கு இந்த பப்ளிக் ஐபி, இந்த பப்ளிக் ஐபி வந்து இந்த ஐபி நான் என்ன சொல்லியிருந்தேன், அவங்க கொடுக்குற ஐபி வந்து டைனமிக் ஐபி, எப்போ எவரி ரீபூட் பண்ணும் மாறிடும். நீங்கள் கிரியேட் ஸ்டாட்டிக் ஐபின்னு சொன்னீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐபி வந்துடும். ஃபயர்வால், இது வந்து அவங்க பேசிக்காக அவங்களுடைய ஃபயர்வால். நீங்கள் என்னது இன்ஸ்டா இதில் ஒரு இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்பவுண்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அவுட்பவுண்ட் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ அவுட்பவுண்டு பொறுத்த வரைக்கும் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. இன்பவுண்டு நீங்கள் வந்து இன்பவுண்டுக்கு தேவையானதை மட்டும் பண்ணால் போதும், அவுட்பவுண்ட் ஃபுல்லாக அவங்க பார்த்துறாங்க. இதுதான் இதில் ஒரு பியூட்டியே. ஸோ ஈசிடியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே தான் வர டிராஃபிக் இன்பவுண்ட் சர்வீங் ஹேண்டில் பண்ணணும், அவுட்பவுண்ட் டிராஃபிக் பார்க்கணும், உங்கள் சர்வரை நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கணும், ஹேக் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தணும். சரியா, இதுதான் பெரிய பியூட்டி. உங்களுக்கு என்னென்ன டெவலப்பருக்கு அந்த என்விரான்மெண்ட்டை பற்றியோ இதை பற்றியோ என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. அவங்களுக்கு வேண்டியது என்ன, அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணோமா, சர்வீஸர் ஸ்டார்ட் பண்ணோமா, ரீஸ்டார்ட் பண்ணோமா, அப்ளிகேஷன் வரலையா, அப்ளிகேஷனை மட்டும் திங்க் பண்ணால் போதும். அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஐபி இங்கே ஆட் பண்ணால் போதும், வேறு எதையும் ஆட் பண்ணாமல் நிம்மதியாக அவங்க மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு சிம்பிளஸ்ட் மெத்தட். ஈக்குவலன்ட் ஷேர் சர்வர் மாதிரியும் சொல்லலாம், இவங்க விபிசின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து இது வந்து ஸ்னாப்ஷாட்டை நான் இப்போ என்ன எனேபிள் பண்ணலை. சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஹிஸ்ட்ரி ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லாம் முடிஞ்சாச்சு. நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ, என்ன இதை என்ன பண்ண போகிறேன்னா, நான் இந்த இன்சன்ஸை அப்படியே கன்யூ பண்ண போகிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இப்போதைக்கு இதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன்.